முட்டை மசாலா போண்டாவுக்கு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேங்க. 4 உருளைக்கிழங்கு நான் வேவிச்சு வச்சுருக்கிறேங்க. நான் ஒரு பேன் வச்சுங்க, சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாங்க. எண்ணெய் போட்டுட்டுங்க. பாருங்கள், நான் வெங்காயம் பெரு வெங்காயம் வந்துங்க ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேங்க. அதையும் போட்டு வதக்கிக்கலாங்க. அது கூட வேங்க பச்சை மிளகா ஒரு 3 மிளகாய்ங்க, அதையும் போட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூட வேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இது மிளகா அதையும் வதக்கிக்கலாங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை தழையும் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனுங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக பெருங்காயங்க போட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ 4 உருளைக்கிழங்கு வந்து நான் நல்லா அப்படியே பொடிச்சு வச்சுருக்கிறேங்க, அதையும் போட்டுக்கலாங்க. அதையும் போட்டு கலந்து கொடுத்துக்கலாங்க. இதுக்கு தேவையான சால்ட்டுங்க. நான் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கலர் கோசுறேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துங்க நான் மிளகாத்தூளுங்க, இது காஷ்மீர் மிளகாத்தூள் தாங்க, அதையும் போட்டு கலரி கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இதை அடுப்பு நம்ம ஆஃப் பண்ணிட்டுங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு பவுல் எடுத்து வச்சுங்க. இதில் நான் 1 கப் கடல மாவுங்க, கடல மாவு கொட்டிட்டுங்க. நான் இதுக்கு 2 ஸ்பூன் வந்துங்க நான் அரிசி மாவு போடுறேங்க. நீங்கள் இட்லி மாவு இருந்தால் கூட போட்டுக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சமாக பெருங்காயங்க. கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாங்க ஆப்ப சோடாங்க. பாருங்க, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுங்க. இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாங்க. நாம இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம பச்சை கரைக்கிற மாதிரி பதத்துல கரைச்சிக்கலாங்க. நான் இந்த பதத்து கரைச்சிக்கிட்டேங்க. நான் இது அப்படியே இருக்கட்டுங்க. நான் முட்டையை வந்துங்க, ஒரு முட்டை இப்போ 2 இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. நானுங்க இந்த கொஞ்சமாக அப்படியே இந்த உருளைக்கிழங்கு மசாலா எடுத்துங்க. இந்த முட்டை இருக்கு இல்லைங்க, இந்த முட்டை பொடி மேலே வச்சுங்க. நம்ம அப்படியே ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாங்க. பாருங்க, நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேங்க. நான் பாருங்க முட்டையில இந்த மாதிரி நான் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிட்டேங்க. ஹாஃப் முட்டை வந்து அடியில் முட்டைங்க, மேலே அதுக்கு மேலே வந்து ஹாஃப் முட்டைக்கு வந்து நான் மசாலா பண்ணியிருக்கிறேங்க. நான் அப்ளை பண்ணியிருக்கிறேங்க. நான் இந்த மாதிரியே வச்சுருக்கிறேங்க. இப்போ இதை அப்படியே நம்ம வந்துங்க இந்த மாவுக்குள்ளே அப்படியே நனைச்சிங்க. நம்ம அப்படியே போண்டாலாம் போடுவோம் இல்லைங்க, அந்த பதத்துக்கு நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க, நான் இதுக்குள்ளே போட்டுறேங்க. இப்போ நம்ம எல்லாம் திருப்பி விட்டுக்கலாங்க. பாருங்க சூப்பராங்க. நம்ம இது ஃபஸ்ட்டு போட்டது எடுத்துடலாங்க. பாருங்க, முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க, எடுத்துடலாங்க. பாருங்க சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரியே நானும் எல்லாம் போட்டு எடுத்துக்கிறேங்க.